நண்பர்களே, சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது ஏன்? பார்வதி தேவி புற்றுக்குள் தவம் இருந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியானது ஏன்? மயான கொள்ளை பற்றி தெரியுமா? அன்பர்களே, இந்த ஆன்மீக கேள்விகளுக்கு விடை தேடி நாம இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் பழையபேட்டைக்குத்தான் போய்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், இந்த பெயரை கேட்டாலே பலருக்கு உடல் சிலிர்க்கும். பரவசத்தில் தங்களை மறந்து பக்தியோடு ஆடுவார்கள். லட்சக்கணக்கான மக்களின் குலதெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன். அந்த அம்மன் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலை தரிசிக்கத்தான் நாம இப்போ போய்கிட்டு இருக்கோம். யார் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன்? பலரின் கண்கண்ட தெய்வமான தாய் பராசக்தியின் வடிவம் பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியாக ரூபம் எடுத்த புராண கதையை இப்ப பார்ப்போம். ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானின் வருகைக்காக கைலாயத்தில் காத்திருக்கிறாள். அங்கு 5 தலைகளோடு பிரம்மன் வருகிறார். தன் கணவர் தான் வந்துவிட்டார் என பார்வதி தேவி எழுந்து வணங்குகிறாள். பிரம்மன் தேவியின் செயலை கேலி செய்கிறார். சிவபெருமானை போலவே அவருக்கும் 5 தலை இருந்ததால் பார்வதி தேவி குழம்பி விட்டதாக நையாண்டி செய்கிறார். கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் அவரை போலவே 5 தலைகளை வரமாக வாங்கியவர் பிரம்மா. கடந்த காலத்தை மறந்து அவர் மமதையோடு பேசியதில் உக்கிரமான தேவி பிரம்மாவின் 5வது தலையை கொய்து விடும்படி சிவபெருமானிடம் சொல்கிறாள். சிவபெருமானும் பிரம்மாவின் 5வது தலையை கொய்ய வாக்குவன்மை படைத்த சரஸ்வதி தேவி தன் கணவர் பிரம்மாவிற்கு நேர்ந்த கொடுமைக்கு வெகுண்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் சாபமிடுகிறாள். சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது. சரஸ்வதி தேவியின் சாபத்தால் பார்வதி அபலையாக காடு மேடுகளில் அல்லல் பட நேர்கிறது. சிவனின் கையில் இருந்து பிரம்மாவின் 5வது தலை அவரை விட்டு போகாமல் சிவனின் கையோடு ஒட்டி கொண்டு பிச்சை எடுக்கும் திருவோடானது. அவருக்கு படைக்கப்படும் உணவை கூட அந்த தலை சாப்பிட்டு விட பட்டினியோடு பிரம்மாவின் தலையை பிடித்தபடி சிவன் பல பல சுடுகாடுகளில் பிச்சை எடுக்க நேர்கிறது. விஷ்ணு தன் தங்கை பார்வதி சாப விமோச்சனம் பெற வழிகாட்டுகிறார். அவர் சொல்படி மலையரசனுக்கு சொந்தமான நந்தவனத்தில் பார்வதி தவம் இருந்து புற்றாக மாறுகிறாள். புற்றை தகர்க்க முயலும் மலையரசன் பக்கவாதத்தால் தாக்கப்படுகிறான். பார்வதி தேவி புற்றை உடைத்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியாக விஸ்வரூப காட்சி தருகிறாள். லட்சக்கணக்கான மக்களின் குலதெய்வம் ஆகிறாள். அங்காள பரமேஸ்வரி உக்ர தேவியாக காட்சி தந்தாலும் முகத்தில் சாந்தம் தவள தரிசனம் தருகிறாள். பெண் என்பவள் அநீதி நேர்ந்தால் பொங்கி எழுவாள். கணவனை காக்க தன்னையே தருவாள் என்பதை பறைசாற்றும் விதமாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் விளங்குகிறாள். அங்கு உருவான ஆலயத்திற்கு சிவன் வருகிறார். சிவபெருமான் சாப விமோச்சனம் பெற பரமேஸ்வரிக்கு விஷ்ணு உபாயம் சொல்கிறார். அதன்படி பரமேஸ்வரி 3வது கவளத்தை தரையில் வைக்க பிரம்மாவின் தலை அதை சாப்பிடுவதற்காக சிவனின் கையை விட்டு குனிய பரமேஸ்வரி அந்த தலையை பூமிக்குள்ளேயே புதைத்து பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து சிவனை விடுவிக்கிறாள். இந்த நிகழ்வே மயான கொள்ளை திருவிழாவாக மாறுகிறது. இந்த ஆலயத்தில் பார்த்தா சிறப்பம்சம், பல 100 ஆட்களாக இந்த ஆலயத்தில் வந்து இந்த அம்மா வந்து கோவில் கொண்டிருக்கிறாங்க. இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு திருவிழா நடக்குது, மயான கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயான கொள்ளையில் வந்து நம்ம இந்த அம்மாவை நினச்சிக்கிட்டு என்ன வரம் கேட்டாலும் சரி, குழந்தை வரமாக இருக்கட்டும், ஒரு தொழில் முன்னேற்ற கஷ்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு வரமாக இருந்தாலும் இந்த அம்மா வந்து நிறவத்தி வைப்பாங்க. இந்த ஆலயத்தில் நிறைய பேர் வந்து நிறைய பக்தர்கள் 100 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. இந்த திருவிழாவில் வந்து கோடிக்கணக்கான பேர் இந்த திருவிழாவை வந்து கலந்துக்கிட்டு இந்த அம்மாவுடைய அருள் ஆசை பெற்று இந்த அம்மாவுடைய நல்ல ஆசை பெற்றுக்கொண்டு என்ன வரமோ கேட்டு அவங்க வந்து மகிழ்ச்சி இந்த வாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தாய் அங்காள பரமேஸ்வரி நம்ம கேட்ட வரங்கள் நினச்சிருக்கிறோம், நினச்ச உடனே இந்த கொடுக்குவா இந்த தாய். இவ்வளோ இந்த தாயுடைய குணம் அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த தாய் முழுமையாக நம்ம இந்த தாய் வந்து கேட்டவங்க உடனே கொடுக்கணும். இத்தனை தெய்வீக சக்தி படைத்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு நாடெங்கும் பற்பல ஆலயங்கள் உள்ளன. அதில் முக்கியமானதுதான் கிருஷ்ணகிரி பழையபேட்டை குப்பம் வீதியில் உள்ள இந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில். நீங்களும் உடனே வாருங்கள். அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் கருணை கடாட்சத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.